வணக்கம் நேயர்களே, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அதிமுக ஆரம்பிக்கிற போது அதனுடைய நிறுவனரான எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாயிசம் என்று சொல்லித்தான் அந்த கட்சியை ஆரம்பித்தார். அண்ணாயிசம் என்றால் என்ன? கொள்கைகளை நாம் முன்வைக்கலாம். மாநில சுயாட்சி என்பது மிக முக்கியமான ஒரு கொள்கை, இருமொழி கொள்கை என்பதும் இருக்கிறது. ஆனால் இவற்றில் எல்லாவற்றிற்கும் நேர்மாறாக தற்போதைய அதிமுக அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் தமிழ் விரோத, தமிழர் விரோத, மாநில சுயாட்சிக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மத்திய பாஜக அரசாங்கத்தால் கொண்டுவரப்படக்கூடிய ஒவ்வொரு மசோதாவையும் இந்த அதிமுக அரசாங்கம் ஆதரித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் சமீபத்தில் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா என்பதும். அதனை எதிர்த்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையை வெளியிடுகிற போது அண்ணா என்கிற பெயர் இனிமேல் அதிமுகவில் எதற்கு என்கிற ஒரு கேள்வியை முன்வைத்தார். அந்த கேள்வி தான் இன்றைக்கு எதிர்ச்சொல்லினுடைய தலைப்பாக மாறியிருக்கிறது. விவாதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவை சேர்ந்த அப்பாவு அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். திராவிட இயக்க பேச்சாளரான நாஞ்சில் சம்பத் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். எழுத்தாளர் மதிமாறன் அவர்கள், மூன்று பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதல்ல நாஞ்சில் சம்பத் சார் கிட்டதான் கேட்க விரும்புகிறேன். அண்ணாயிசம் அப்படின்னு சொல்லிதான் கட்சியை ஆரம்பிச்சார் எம்ஜிஆர். அதற்கு நேர் எதிர்மாறா இன்னைக்கு அதிமுக செயல்படுது அப்படின்னா அண்ணாயிசம்னா என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த தலைமுறைக்கு சொல்கிற வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது, உங்களை போன்ற பேச்சாளர்கள் எல்லாம். அதனால முதல்ல அண்ணாயிசம் அப்படின்னா என்னங்கறத நீங்க சொன்னா நல்லா இருக்கும். அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அண்ணாவினுடைய நிழலில் வளர்ந்தவர். என்னுடைய மடியில் ஒரு கனி வந்து விழுந்தது, நான் அதை இதயத்தில் எடுத்து வைத்துக் கொண்டேன் என்று அவர் இதய கனியாக அண்ணா அங்கீகரித்தார். அண்ணா ஜனநாயக பண்பினுடைய உச்சத்தை தொட்ட உன்னதமான தலைவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு நிதி கொடுப்பதற்கு வரிசையில் நின்ற பொழுது, நீ எதற்கு நிதி தர வேண்டும், தேர்தல் வருகிற பொழுது உன்னுடைய முகம் காட்டு, ஓட்டுப்பட்டியில் 500,000 ஓட்டு வந்து விழும் என்று மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கான இருப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுதி செய்து அவரை பயன்படுத்திக் கொண்டார் அண்ணா. அந்த அண்ணாவினுடைய நிழலில் வளர்ந்த எம்ஜிஆர் அந்த அண்ணாவுக்கு நன்றி கடன் பட்டவர் என்பதை நாடும் ஏடும் புரிந்து கொள்ளுகிற வகையில் கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது அம்மா திராவிட முன்னேற்ற கழகமாக இடைக்காலத்தில் மாறி இப்பொழுது மோடி அண்ணா திமுகவாக அது இப்பொழுது உருமாறி இருக்கிறது. ஒரு அதாவது தமிழ் வளர்ச்சி துறையில் ஒரு அலுவலர் வேலைக்கு இந்தி படித்தவரும் இதில் கலந்து கொள்ளலாம் என்று செய்தி ஏட்டில் விளம்பரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு துணிச்சல் வந்திருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள், நான் முதலமைச்சராக இருப்பதில் மகிழ்ச்சி அடையவில்லை, ஹோம் ரூல் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையில் அண்ணா எழுதிய கடைசி கடிதம் தான், நான் ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறேன், முதலமைச்சராக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைய விரும்பவில்லை, மாநிலங்கள் மாநிலங்களாகவும் மத்தியில் இவ்வளவு அதிகாரங்களும் குவிந்திருக்கிற நிலையில் ஒரு மாநில நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று அண்ணா அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். ஆனால் நான் சூழ்நிலை கைதி என்றார் அண்ணா. இவர்கள் அடிமையாக இருப்பதிலேயே சுகம் காணுகிற அபூர்வ பிறவிகளாக. நீங்க பேசும்போது சொல்றீங்க அண்ணா ஒரு கடிதம் எழுதினார், சூழ்நிலை கைதியா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னு. அதே போல ஒரு சூழ்நிலை கைதியா எடப்பாடியும் ஓபிஎஸும் இருக்கிறாங்க, நம்ம ஏன் ஒத்துக்க கூடாது? அவங்களையே நம்ம அடிமைன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இல்ல இல்ல, அண்ணா வந்து சூழ்நிலை கைதி என்று சொன்னது இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கு வந்திருக்கிற கேடும், மாநில சுயாட்சிக்கு உரிய மதிப்பில்லாத சூழலை மையமாக வைத்து அண்ணா அறிவார்ந்த தளத்தில் நின்று சொன்னார். அது அண்ணாவுக்கு மட்டுமல்ல பொருந்தும், அன்னைக்கு இருந்த எல்லா முதலமைச்சர்களுக்கும் பொருந்தும். ஆனா இன்னைக்கு குடியுரிமை மசோதா வருகிற பொழுது இந்துத்துவாதான் சிவசேனாவினுடைய அஜெண்டா, ராஜித் தாக்கரேனுடைய அஜெண்டா சிவசேனாவினுடைய அஜெண்டா இந்துத்துவாதான். இன்னும் சொல்ல போனால் மராட்டியத்தில் இருக்கிற பிஜேபி சிவசேனா, அந்த சிவசேனா இந்த குடியுரிமை மசோதாவை ஏற்க முடியாது என்று அறிவிக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த அடிமைகளின் கூடாரம் நாடாளுமன்ற மேலவையில் இதை ஆதரித்து பேசியதை கேட்டு
ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு கருப்பு நாள் என்பதை விட தமிழர்களுடைய மான வரலாற்றில் துக்கம் அனுசரிக்க வேண்டிய நாள் இந்த அந்த நாள். நிச்சயமா நாம மதிபாரன் உங்ககிட்டயே நான் கேட்க விரும்புறேன். இப்ப அண்ணாயிசம் பற்றி பேசுகிற போது இந்த அண்ணாவினுடைய கொள்கைகளை எல்லாம் இவங்க காற்றுல பறக்க விட்டுட்டாங்க கொடியை மாதிரி அப்படிங்கிற விமர்சனத்தை நம்ம முன்வைக்கிறோம். அண்ணாவினுடைய கொள்கைகளை நாம் காற்றில் பறக்க விட்டால் மக்கள் ஒன்னும் அப்படியெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையா இருக்கணும். இல்ல கொள்கைகளை பேசிய வேண்டிய ஒரு கட்டாய சூழல் எல்லாம் நம்ம இல்ல, அந்த கால மலையேறி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கணும். இந்த ரெண்டு விஷயங்கள்ல ஏதோ ஒண்ணுதான் இப்படி அண்ணாவினுடைய கொள்கைகளை எல்லாம் அவர்கள் காற்றில் பறக்க விடுகிறார்கள் அப்படிங்கிற புள்ளிக்கு நம்ம வர வேண்டியது இருக்கிறது. அது ரெண்டுல எதுவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மைசூர் போண்டாவில் ஏன் மைசூர் இல்லைங்கிற மாதிரியும், சரி அதே மாதிரி புலி மார்க் சீக்காய் தூள் இருக்குல்ல, அதுல இருக்கிற புலிக்கும் அந்த சீக்காய்க்கும் என்ன தொடர்போ அதுதான் அதிமுகவுக்கும் அண்ணாவுக்குமான தொடர்பு. ஆரம்பத்திலேயே இந்த கட்சி உருவாக்கப்பட்டதில்லை, எம்ஜிஆர் உருவாக்கும் போது அண்ணா பேர்ல உருவாக்குறாரு. ஆனா அண்ணாவோட அடிப்படை பெரியார் கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் வெகுஜன அரசியலுக்குள்ளார அண்ணா ஒரு கட்சி கோட்பாடா மூணு விஷயத்த முக்கியமா வைக்கிறார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மொழி உணர்வு, தமிழ் மொழி உணர்வு பிரதானமானது. அடுத்தது சமூக நிதியின் அடுத்த கட்டமா இருக்கிற இடஒதுக்கீடு, அப்புறம் சிறுபான்மை மக்களோட பாதுகாப்பு. இந்த மூன்று தான் திமுகவின் உயிர் நாடி. இப்ப இதற்காகத்தான் அண்ணா தொடர்ந்து வெகுஜன ஊடகங்கள் வெகுஜனத்துல வெகுஜன அரசியல் வந்து மையம் கொள்றாரு. அப்போ அண்ணா பேரை வைத்து எம்ஜிஆர் கட்டமைக்கும் போது இந்த மூணையும் அவர் கடைபிடிக்கல, மாறாக வந்தவன என்ன பண்றாருன்னா ஏன் இந்த நீட்சி வருதுங்கிறதுக்காக சொல்ற. எம்ஜிஆர் அண்ணா பேரை சொல்லி வர்றாரு, அண்ணாவோட மொழி உணர்வை பிரதானப்படுத்தல, அண்ணாவோட இடஒதுக்கீடு பிரதானப்படுத்தல, அண்ணாவோட சிறுபான்மை விஷயங்களையும் அவர் பிரதானப்படுத்தல. வந்த உடனே என்ன பண்றாருன்னா பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் மொழி உணர்வு கட்சிக்குள்ளார, அதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாராக இருந்தாலும் குழந்தைகளுக்கு பேர் வைப்பது என்பது பாத்தீங்கன்னா தனித்தமிழ்ல பேர் வைக்கிறத திமுக தான் தீவிரமா அமுல்படுத்து, அண்ணாவும் கலைஞர் தான் செஞ்சாங்க. எம்ஜிஆர் கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா அண்ணா திமுக தமிழ்ல பேர் வைக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியாது. அப்ப குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது சமஸ்கிருத பேருக்கு மாறுது. அப்புறம் ஜெயலலிதா காலம் வந்ததுக்கு பிற்பாடு அது இன்னும் தீவிரமா மாறுது. அப்ப என்ன பண்ணாரு எம்ஜிஆர், என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்சி. பாத்தீங்கன்னா ஒப்பிட்டாளர் பார்த்தீங்கன்னா கல்வி அது சார்ந்த விஷயங்கள உயர்கல்வியில பெருந்தலைவர் காமராஜர் விட்டதெல்லாம் சிறப்பா கொண்டு வந்து சேர்த்தாரு. மக்கள் பணியில ரேஷன் கடை கொண்டு வந்தது, பஸ் கொண்டு வந்தது எல்லாமே கலைஞர் செஞ்சது தான். ஆனா எம்ஜிஆர் என்ன பண்ணாரு கட்சி தூங்கணும்னு பாத்தீங்கன்னா அவர் அண்ணா கொள்கையை சொல்வதற்கு பதில் முழுக்க முழுக்க கலைஞர் எதிர்ப்பை சமூகத்துல பரவலா அவர் தான் மாத்துறாரு. இப்ப கலைஞரை பத்தி தெரியாதவங்களே கலைஞர் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அதிமுகங்கிற கட்சி சமூக நீதி அடிப்படையில் இந்த மூன்று கோட்பாடுல உருவாக்கல. அது மக்கள் மத்தியில் என்ன பிரச்சாரம் பண்ணார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சார்ந்தவர்னா கலைஞர் சரி கிடையாது, கருணாநிதி சரி கிடையாது, கருணாநிதி ஊழல் பண்ணிட்டார் ஊழல் பண்ணிட்டாருங்கிற ஒரு பொய் செய்தியை எளிய மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது வந்து எம்ஜிஆரோட பணி. அதனாலதான் கலைஞரோட மிக சிறந்த அரசியல் கல்வி ஒதுக்கீடு பல விஷயங்கள் இன்னைக்கு படிக்க தமிழ்நாடு ஏன் இவ்வளவு தூரம் நிக்குதுன்னா கலைஞரோட ஆட்சியின் பின்விளைவு தான் நிக்குது. அது எல்லாமே எம்ஜிஆர் பண்ணாரு. அதோட நீட்சியா பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து அதே தான் பண்ணாங்க. அவங்களும் வந்து வண்டலூர் மிருக காட்சி சாலையில் இருக்கிற யானை சிங்கப்புலிக்கு பேர் வைக்கும் போது கூட அது இந்து பேர் சமஸ்கிருத பேர் தான் வைக்கிற அளவுக்கு இருந்தாங்க, மொழி உணர்வே இல்லாம பண்ணாங்க. ஆனா அவர்கள் கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சமூக நீதி இந்த மண்ணில் மொழி உணர்வு சமூக நீதியில நம்ம தோற்கடிக்கப்படுவோம்னு எம்ஜிஆர் நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்படாரு. அதுக்கு பிற்பாடு பொருளாதார இடஒதுக்கீடு கைவிட்டுட்டு அவர் என்ன பண்றாரு கலைஞர் அண்ணா மாதிரி பாணிகள்ல இடஒதுக்கீடு கோட்பாடை கொண்டு வர்றாரு, மொழி உணர்வு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்புறம் ஜெயலலிதா வந்த போது கூட அவங்க மிக தீவிரமான ஆர்எஸ்எஸ் கண்ணோட்டத்தில் ஆட்சி அமைச்சு இங்க மிக தீவிரமா செய்த போது தோற்கடிக்கப்பட்டாங்க. அதற்கு பிற்பாடு நம்ம இங்க ஆட்சி நடத்தணும்னா அண்ணா வழியில போய் சில விஷயங்கள் பண்ணாதான், அண்ணா கலைஞர் மாதிரி பண்ணாதான் பண்ண முடியும் என்பதனால்தான் ஆசிரியர் வீரமணியின் இன்ஃபுளுன்ஸ் மூலமாக 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அப்ப இதெல்லாம் வந்திருக்குது, அப்புறம் நீட்டு தடை பண்ணது இதெல்லாம் என்னன்னா நம்ம மக்கள் மதில் இப்படி இருந்தாதான். உங்களுடைய பேச்சின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னவா இருக்கு அப்படின்னா கட்சி கொடியில அண்ணாவினுடைய படம் எதற்கு இவங்க என்ன கேள்விய எம்ஜிஆர் காலத்திலேயே வச்சிருக்கணும் காலத்துல இருந்து வந்து இவங்க என்னன்னா அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் புதுசா கட்சியில சேர்ந்தவங்க கிடையாது, எம்ஜிஆர் காலத்துல சேர்ந்து வந்தவங்கன்னா இவங்களுக்கு மொழி உணர்வே இல்லைன்னா அந்த கட்சியின் கொள்கையே மொழி உணர்வு கிடையாது. அப்ப என்னன்னா அதோட வளர்ச்சி உச்சபட்சமா வளர்ச்சியா இன்னைக்கு என்ன நடக்குது, நான் ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து முற்றிலுமாக தமிழ் விரோத தமிழர் விரோத இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி உரிமைக்கு எதிரான ஒரு அரசாக ராஜாஜி ஆட்சியை போல ஒரு ஆட்சியாக இன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் ஆட்சி வந்து நிக்குது. அதுல மிக தீவிரமா பாத்தீங்கன்னா பாண்டியராஜன் என்கிற ஒரு மந்திரி ஆர்எஸ்எஸ் கண்ணோட்டத்தோட இருக்கிறார். அப்ப இங்க என்ன கட்டமைக்கப்பட்டிருக்கு, ஏன் அதிமுக எப்படி இருக்குதுன்னா அதிமுக உச்சபட்சம் அது வந்து முடிகிற கட்டத்தில் இருக்குது.
அது என்ன பண்ணுதுன்னா, அது பிஜேபியின் குணாம்சத்தோட இருக்குது. ஆர்எஸ்எஸ் சிவசேனா பாபர் மசூதி கட்ட போகும்போது நாங்க ஆளன்புரன் சொன்னவங்க தான் ஜெயலலிதா. அதுக்கப்புறம் அது கண் அது தவறுன்னு தெரிஞ்சதுக்கு மாத்திக்கிட்டாங்க. அப்ப இந்த கண்ணோட்டம் பூரா இன்னைக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் கிட்ட இருக்குன்னு எப்படி பாத்திருக்கீங்கன்னா, இவங்க வந்து அண்ணாவை விட்டுருங்க. இப்ப எப்படின்னா, அந்த விமர்சனங்களோடு இருந்த ஜெயலலிதா எம்ஜிஆரை ஆதரிப்பதற்கு கூட லாய்க்கற்ற அவர்களா இருக்கிறாங்க இவங்க. இப்ப ஜெயலலிதா பயந்தது, ஜெயலலிதா இருக்கும்போது நீட்டு அமல்படுத்த முடியாம அவங்க தடை பண்ணி வச்சது எல்லாவற்றையும் பிரேக் பண்ணி, நீங்க அண்ணாவுக்குலாம் போக வேண்டாம், முதல்ல கூரை ஏறி கோழி பிடிக்கிட்டோம், அப்புறம் வானை ஏறி வைகுண்டம் போலாம்பாங்கல்ல. இவங்க ஜெயலலிதா கிட்டே ஆட்சி எடுத்தல, இப்ப ஜெயலலிதாவுக்கு எதிரான ஆட்சியை இவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற அண்ணாவை எதிர்பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கண்டிப்பா அண்ணாவினுடைய பெயர் இனிமேல் எதற்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தான் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்வைக்கிறார். எந்தெந்த அடிப்படையில இந்த விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறார்? அவங்க சரியா தான் வச்சிருக்காங்க, தலைவர் சொன்னது சரிதான். நான் அதை விட அவங்க ரெண்டு பேரும் பேசினால இருந்து ஒரு கருத்தை சொல்றேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேரையும் அண்ணாவோடையோ கலைஞரோடையோ பெரியாரோடையோ காமராஜரோடையோ இந்த நாட்டில் உள்ள அரசியல் தலைவரோட எந்த வகையிலையும் ஒப்பிடுவது ஒப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை, அதுக்கு தகுதியானவங்களும் இல்லை. அதுக்கு காரணம், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவங்களுக்கு தம்பிமாருக்கு தெரியும், ஒரு பெரிய சீனியர் பத்திரிகை ஆசிரியர் ஜார்ஜ் இருக்காரு, அவர் சொல்றாரு மூணு பேரையும் கம்பேர் பண்ணி, எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் மூணு பேரையும் ஒப்பீட்டு அளவில் சொல்லி சொல்றாரு, கலைஞர் இந்த சமூகத்தில் ஒரு ஜெனரேஷன் அவர் சாதிச்சு காட்டினார், ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய நடிப்பு அந்த ஃபீல்டில் இருந்து வந்ததுனால அதனுடைய அந்த ஒளியில வந்துட்டு போனாங்க. இவங்க சாதிச்சது எதுவும் கிடையாது, அவர் சாதிக்காதது ஒன்றும் இல்லை. நான் சொல்லல, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஆசிரியர் ஜார்ஜ் அந்த ஒப்பிட சொல்றாரு. வெஸ்ட் பெங்கால்ல அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும், கர்கா சாட்டர்ஜி அப்படிங்கிறவர் வந்து ஒரு மொழி அறிஞர், அங்க வெஸ்ட் பெங்காலுடைய வங்காள மொழி அறிஞர், அவர் சொல்றாரு நான் இன்னைக்கு இந்த ஆங்கிலம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் தலைவர் கலைஞருடைய மொழி உணர்வு, அவர் எடுத்த முயற்சி, அவர் செய்த சாதனை, அதுல்தான் இன்னைக்கு இருமொழி கொள்கையில நாங்க இன்னைக்கு நினைச்சதோம் ஆங்கிலம் படிச்சிருக்கோம். அப்படி ஒரு தலைவர் எங்க நாட்டில் எங்க மாநிலத்தில் பிறக்கல அப்படின்னு சொல்றாரு. அதேதான் சித்தலிங்கையா அப்படிங்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர் கன்னடத்துக்காரர், அவரு சொல்றாரு எங்களுக்கு தாய்மொழி உணர்வை உருவாக்கியதே யார்தான், கலைஞர் தான் உருவாக்கினாரு. நீங்க இது மட்டும் இல்ல, தமிழ் உணர்வுகளோ அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் தாண்டி அவர் தமிழ்நாட்டுக்குள்ள அவரை அடைக்க முடியாது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் போல அவரை எங்க சொல்ல முடியாது. அகில இந்திய அளவுல பிரச்சனை ஏற்பட்ட போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நெருக்கடி நிலை கொண்டு வந்திருக்கும் போது அண்ணன் இந்திராவை எதிர்க்கக்கூடிய சக்தி உள்ளவங்க யாருமே கிடையாது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆதரிச்சாரு, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஆதரிச்சன, எதிர்த்து நின்ன ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் தான். ஆட்சி கையில் இருந்து இந்த ஜார்ஜ் பிரன்சா அத்வானி போன்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பெரிய வீரவசனம் பேசினவங்க எல்லாம் ஓடி கலைஞர் காலில் வந்துதான் புகலிடம் கொடுத்தது, கலைஞர் கொடுத்தாரு அன்னைக்கு, அவங்களுக்கு வேற போக்கு கிடையாது அன்னைக்கு. அப்படிப்பட்ட தலைவர் தான் தலைவர் கலைஞர். அதுலயும் தமிழ் உணர்வை விட தமிழ் மக்கள் மேல அவர் இருந்த ஆர்வத்தை நீங்க ஒன்ன பார்க்கணும். நெருக்கடி நிலை வந்து பிரச்சனை ஏற்படுது, ராஜு அந்த அப்போ அந்த நெருக்கடி நிலைக்கு பிறகு தொடர்ந்து நீங்க பார்த்தா இந்திரா காந்தி மரணம், அப்போ நம்ம அந்த பஞ்சாபிகள் எல்லாம் பெரிய பிரச்சனைக்காராங்க. அதே மாதிரி ராஜீவ்காந்தி மரணம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கு, அவங்களுடைய எண்ணம் உடனே தலைவர் கலைஞர் கூட இருக்கவங்ககிட்ட பேசாரு, இந்திரா காந்தி மரணத்தின் போது எப்படி பஞ்சாப் சிங்க பஞ்சாப்காரங்களை பாதிக்கப்பட்டாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டில் நடந்தனால நம்ம மக்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது, மிக அதிகமாக பம்பாயில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கக்கூடிய சிவசேனா தலைவர் பால் தாக்கரே, இப்ப உத்தவ் தாக்கரேடைய அப்பா, அவருக்கு போன் பண்ணி ஆள் அனுப்பி, ஏன்னா இப்பவும் கூட பம்பாயில மராட்டிய திராவிட முன்னேற்ற கழக மாநில திராவிட முன்னேற்ற கழக செயலாளராக இருக்காரு தம்பி மும்பை மீரான், அவரு மூலமாட்டு அவரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி அங்க உள்ளவங்கெல்லாம் போய் தலைவர் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எங்க ஆளுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது தலைவர் சொல்றாங்கன்னு சொல்லி அவரு உடனே நான் பாத்துக்கிட்டு தலைவர்கிட்ட சொல்லுங்க, தலைவர்கிட்ட நேரில் பேசினார் போன்ல, நான் உங்க மக்களுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன் இன்னைக்கு,
தலைவர் தளபதி அவருடைய உத்தவ் தாக்கரேவுடைய பதவி பிரமாணத்துக்கு போறாருன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதே போல அவர் யாரையும் போய் பார்க்க மாட்டாரு, அவர்தான் போய் பார்க்கணும். சட்ட திருத்த மசோதால அதுலதான் மாறப்பண்ணா. அதே போல நெருக்கடி நிலையை எதிர்த்து நின்னது தலைவர் நாங்க இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அதெல்லாம் உணர்ந்து எவ்வளவு சங்கடப்பட்டாரு. இன்னைக்கு நம்ம 38 எம்பிக்களும் டெல்லியில அகில இந்திய அளவில் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசு கொண்டு வரக்கூடிய நம்முடைய சிறுபான்மையினருக்கு விரோதமாக அண்ணாவினுடைய கொள்கைக்கு, கலைஞருடைய கொள்கைக்கு, தளபதி கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு எப்படியெல்லாம் வந்து முதல்ல முத்தலாக்கினி கொண்டு வந்தாங்க ஏத்தோம். அதே போல NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை கொண்டு வந்து சிறுபான்மையினரை ஒடுக்கிறதுக்கு பார்த்தாங்க ஏத்தோம். அன்னைக்கு நம்ம தான் ஏத்தோம். அதே போல இதை கொண்டு வந்தாங்க, நம்ம ஆர்டிகல் 370 கொண்டு வந்து காஷ்மீர் மக்களுடைய உரிமையை பறிக்கும் போதும் அகில இந்திய அளவில் நம்ம தான் ஏத்தோம். இன்னைக்கும் நம்ம தான் எதிர்க்கிறோம். அதை தான் டெல்லியில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். பார்லிமெண்டரியெல்லாம் வலுவான எதிர்கட்சி கூட செய்ய முடியாத, காங்கிரஸ் அகில இந்திய அளவில் இருக்கக்கூட செய்யாத தலைவர் தளபதி ஸ்டாலின் இயக்கத்தில் இருக்கின்ற இந்த அமைப்பு இன்னைக்கு அகில இந்திய அளவில் தட்டி கேட்கு அப்படின்னு சொல்லிதான். அதுக்கு மன உறுதி வேணும். தலைவர் தளபதி சுட்டிக்காட்டிய உதயநிதி அவர்கள் பல்லாயிரக்கணக்கானவரோடு சேர்ந்து அந்த இந்திய குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து என்ன செய்யறாங்க, குரல் கொடுத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கைது செய்யக்கூடிய அளவுக்கு துணிச்சலா இருக்காங்க. இந்த ஒண்ணே நான் சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு விஷயம், இந்த குடியுரிமை சட்டத்துல இன்னைக்கு எதுக்கு ஆதரிச்சு அதிமுக கழகம் பாராளுமன்றத்துல ராஜா மேலவையில இன்னைக்கு என்ன செய்யறாங்க, வாக்களிச்சிருக்காங்க. அதே போல பேசினாங்க, ஆமா பேசினாங்க. அதே போல யார் நம்ம இவரும் அன்புமணியும் அதை ஆதரிச்சு போட்டிருக்காரு. 100 வருஷத்துக்கு முன்னால இந்த குடியுரிமை சட்டம் கொண்டு வந்திருந்தா கண்டியில இருந்து வந்த MGR-க்கே என்ன கிடைச்சிருக்காது, இந்திய குடியுரிமையும் கிடைச்சிருக்காது, ஓட்டு போடுற உரிமையும் கிடைச்சிருக்காது, முதல்வராக வந்திருக்க கூடாது. ADMK-ல அவரால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி நீ சொல்ற இவங்களுக்கு கொஞ்சம் கூட மானம் மரியாதை சுயமரியாதை இருந்துன்னா இந்த இயக்கம் யார் ஆரம்பிச்சது? அகில பல இடங்கள்ல இருந்து எந்த நாட்டில இருந்து இந்துக்கள் வந்தாலும் குடியுரிமை உண்டு, எக்ஸப்ட் ஸ்ரீலங்கா. இந்த ஸ்ரீலங்கால இருந்து வந்த MGR-க்கு கிடைச்சிருக்குமா? மாந்தில் சம்பத் சார், இப்போ மதிமாறன் அவர்கள் பேசும்போது எனக்கு இருந்த கேள்வி அதுதான், அண்ணா இசத்தை கைவிட்டது ஏதோ இப்ப இருக்கக்கூடிய OPS CPS மட்டுமல்ல, நம்ம MGR காலத்திலிருந்து அது ஒரு கேள்விக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள போக வேண்டிய இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், MGR அந்த காலத்தை போகிற பொழுது பல கல்லறைகளை நான் தோண்ட வேண்டியது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா MGR ஒரு மானிட பற்றாளர். தந்தை பெரியார் கொண்டு வந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தது MGR தான். மாவட்ட தலைநகரங்கள் தோறும் பெரியாருக்கு ஸ்தூபி வச்சது MGR தான். தமிழுக்கு என்று சொல்லி ஒரு தனி பல்கலைக்கழகம் கண்டது MGR தான். இவங்களுக்கு அண்ணா பேரை சொல்றதுக்கு மட்டும் இல்ல, ஜெயலலிதா பேரை சொல்றதுக்கு கூட இவங்களுக்கு உரிமையும் தகுதியும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு போல இந்தியன் பாலிடிக்ஸ்ல இனி ஒரு கட்சிக்கு கிடைக்காத வாய்ப்பு இன்னைக்கு ADMK கிடைச்சிச்சு. அவங்க 11 ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்காங்க, இவங்க மட்டும் எதிர்த்திருந்தா குடியுரிமை மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறி இருக்காது. இல்ல வாய்ப்பே இந்த ஆட்சி ஓடுகிற வாய்ப்பே பாஜக கொடுத்ததுன்னா அது எப்படி பண்ண முடியும்? நான் என்ன கேட்கிறேன், ஆட்சி அதிகாரத்திற்காக அம்சாதுலிகா மஞ்சத்தில் இருப்பதற்காக அடிக்கிற கொள்ளையை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு இனத்தையே இன்றைக்கு காவு கொடுக்கக்கூடிய ஒரு வரலாற்று நியாயத்தை இன்னைக்கு அதிமுக செய்திருக்கு. இந்த 11 MP-க்கள் மட்டும் இந்த குடியுரிமை மசோதாவை எதிர்த்திருந்தா உலக அரங்கில் தமிழகத்தினுடைய பெருமை இன்னும் பளிச்சிட்டு இருக்கும். இன்னைக்கு ஜப்பான் நாட்டினுடைய பிரதமர் வர தயங்குகிறார், வங்காளதேசத்தினுடைய அமைச்சர் இந்தியாவிற்கு வருவதற்கு தயங்குகிறார். உலக அரங்கில் இந்தியாவின் மீது இருந்த மதிப்பு மண்ணோடு மண்ணாக மக்கி இருக்கிறது. இதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் செய்தது என்று நான் குற்றம் கேட்டுக்கிறேன். BJP அப்படித்தான் செய்வான். சிறுத்தை தன்னுடைய புள்ளியை மாற்றினாலும் இவர்கள் தங்கள் குணத்தை மாற்ற மாட்டார்கள். அண்ணா BJP இதைத்தான் எதிர்பார்க்கணும். பாசிஸ்ட
பாசிஸ்ட் நீங்க வேற ஒன்னும் எதிர்பார்க்க முடியாது. நீ அண்ணா திமுக பேர் வச்சுட்டு போப்பாண்டவரை சந்திப்பதற்கு அண்ணா வாட்டிகன் சிட்டிக்கு போகிற பொழுது அண்ணாவுக்கும் ரானடைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கோவாவினுடைய விடுதலை வேறன் ரானடே, அவருடைய விடுதலையை தான் நான் உங்களிடத்தில் விரும்புகிற பரிசு. போர்ச்சுக்கல் ஒரு கிறிஸ்தவ நாடு, உலகெங்கு வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்களினுடைய தலைவர் நீங்கள். உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி போர்ச்சுக்கல் நாட்டோடு பேச்சுவார்த்தை நடத்தி ரானடையினுடைய விடுதலைக்கு ஆவண செய்தால் அதுதான் நானும் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் விரும்புகிற பரிசு அப்படின்னு சொன்ன அண்ணா பேரை சொல்லலாமா? இல்ல நிச்சயமா இந்த குடியுரிமை மசோதாவை மட்டும் வச்சுக்கிட்டு தான் அண்ணாவினுடைய பெயரை நீங்க பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லலாமா? இதுக்கு முன்னாடியே அந்த தகுதியை ஓபிஎஸ் ஏபிஎஸ் அரசு இழந்துருச்சு நீங்க நினைக்கிறீங்க? இல்லையே, மாநில சுயாட்சி என்னாச்சு? மாநில சுயாட்சி கொண்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அரைக்கம்பத்தில் பிறக்கிறது. இவங்களுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா? நான் கேட்கிறேன், ஜிஎஸ்டியால தற்கொலை செய்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் போய் இவங்க ஏதாவது அதை பற்றி பேசியிருக்காங்களா? இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி செத்தார் சார் ஈரோட்டில் கனகராஜ் என்று சொல்லி ஒரு தொழிலதிபர், இந்தியா முழுக்க செத்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்தமில்லாமல் சவமாகி போனவர்களை பற்றி கவலைப்படாமல் மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய எல்லா பொருளாதார நடவடிக்கைகளையும் கண்மூடிக்கொண்டு ஆதரிப்பதன் மூலம் ஒரு மாநில உரிமையை காவு கொடுத்தார்கள் என்பதை விட திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கையை ஆழ குளிதோண்டி புதைப்பதற்கு கையிலே ஆயுதம் தெரித்திருக்கிற மிக ஆபத்தானவர்கள் இவர்கள். நிச்சயமா இடஒதுக்கீடு அன்னாயிசம் அப்படின்னா அதை அடிச்சு கட்டுற விதமா நீட்டு வந்தது, அதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். மாநில சுயாட்சினா ஒரே கார்டு ஒரே ரேஷன், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு நான் என்ன சொல்றேன், நீட்டு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டுட்டார் குடியுரிமை மசோதாவுக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தை குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடல. கையெழுத்து போடலன்னா ஏன் கையெழுத்து போடலன்னு கேட்கிற தெம்பில்ல. சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் அதை திரும்ப அனுப்ப வேண்டும், அவங்க திரும்ப அனுப்பணும். திரும்ப அனுப்பி அதே தீர்மானத்தை நாம் திரும்பவும் நிறைவேற்ற வேண்டும். மூன்று முறை அப்படி ஒரு தீர்மானத்தை தொடர்ந்து நிறைவேற்றினால் குடியரசுத் தலைவருக்கு கையெழுத்து போடுவதை தவிர வேறு வழி இல்லை. இதுதான் சட்டம். அந்த சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்துறது யோசிக்கலையே. இல்ல இன்னைக்கு அதுக்கும் வந்து ஒரு வேட்டு வருகிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னா பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் நிறைவேற்றினா மாநில அரசாங்கம் அதை திருத்தி அமைக்க முடியாதுங்கிறது பரிசீலனையிலும் இருக்கிறது அப்படிங்கிற நேற்றைய ஒரு பேசியிருக்கிற அதிமரன் சார், முதல்ல அண்ணா திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்தார், பின்னால அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே போல திராவிட நாடு கோரிக்கை தான் கைவிட்டு காரணங்கள் இன்னும் இருக்கின்றன. சைனா வார் வரும்போது நம்ம வந்து இந்த நேரத்துல அந்த பேசாக்கணும்னா நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி நாட்டு பற்றுக்காக அதை செய்தாரே தள்ளி வச்சார். ஒத்தி வைக்கிறார், ஒரு விஷயத்தை ஒத்தி வைக்கிறார். அப்போ கொள்கை ரீதியா அண்ணா சில விஷயங்களை முன்வைத்தாலும் கூட இந்த சூழல்ல கொஞ்சம் ஒத்தி வைப்போம், இந்த சூழலுக்கு இதான் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில ஒருவேளை அதிமுக இடஒதுக்கீடை பத்தி பேசும்போது நீட்டு கொண்டு வரும்போது அமைதியா இருக்கிறாங்க, ஒரே ரேஷன் ஒரே கார்டு சொல்லும்போது அமைதியா இருக்கிறாங்க, ஜிஎஸ்டிக்கு அமைதியா இருக்கிறாங்க, நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல திராவிட நாடுங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் ரொம்ப சாதாரணமா ஒரு ஒரு மாநிலம் வந்து இங்க வந்து நீட் சம்பந்தமாகவோ ரேஷன் கடை பிரச்சனையெல்லாம் ரொம்ப சாதாரணமா கையாள்றதையும் இந்தியாவுக்கே பொதுவான பிரச்சனையும் ஒண்ணுபடுத்துறது முறையில்லை. அது வேற, அது இந்தியாவுக்கே பொதுவான பிரச்சனை. இதுல அண்ணா வந்து எவ்வளவு வெகுஜன அரசியல்ல எவ்வளவு வந்து டாக்டிக்ஸ் ஆனவர் அப்படிங்கிறதுக்கு ராஜாஜி அவர் பயன்படுத்தினது. ராஜாஜி மாதிரி ஒரு தந்திரசாலியை நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். 38 தமிழர்கள் மீது இந்தியை கொடூரமாக திணித்தவர் ராஜாஜி. இந்தியையும் திணித்து விட்டு சமஸ்கிருதத்துக்கு ஃபண்டு கொடுத்தவர், எல்லா பள்ளிக்கூடங்களையும் மூடிட்டாரு. ஏங்க மூடுனீங்கன்னு 38 கேட்டு போது அரசாங்கத்தில் பணம் இல்லை அப்படின்னாரு. ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லைன்னு சொன்ன அவரு சமஸ்கிருத பள்ளிகளுக்கு நிதி கொடுக்கிறார் அரசு சார்பா, பள்ளிக்கூடத்தை மூடிட்டு அதுக்கப்புறம் இந்தியை திணிக்கிறார். அப்ப இந்தி திணித்து சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து அவ்வளவு தீவிரமாக இருந்த ராஜாஜியை அண்ணா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சேர்த்துக்கிறாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சேர்த்துக்கிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தலைமையில ஒரு கூட்டம் அவர் கூட்டமே நடத்துறாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ராஜாஜி பயங்கரமா இந்திக்கு எதிராக பேசுறாரு. பாத்தீங்களா அண்ணா இந்தியை திணித்த ராஜாஜியவே இந்திய எதிர்க்க வைத்த அளவுக்கு மிக திறமையான ஒரு அரசியல்வாதியா இருந்த அண்ணா பேர்ல இருக்கு இந்த கட்சி என்ன பண்ணுதுன்னா இந்தியை எதிர்க்க வேண்டிய அண்ணா பேர்ல இருக்கிற இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியை ஆதரிக்கிறாங்க.
இப்ப அமைச்சர் என்ன பண்றாரு, இப்ப என்ன இந்தி அன்னைங்க வந்து இந்திய எதிர்ப்பு மாநிலம் இப்பெல்லாம் பேசுறீங்களே, இந்தி இங்க திணிக்கிறீங்களே, நாங்கள் திணிக்கவில்லை, நாங்கள் இந்தி அமுல்படுத்தவில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 6 மாசத்து வரைக்கும். இப்ப என்ன நம்பிக்கை வந்துட்டாங்க மந்திரி சபையில், என்ன இந்தி நல்ல மொழி, அதை படித்தால் என்ன இந்தியில் சிறந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது, அதையும் நாம் படித்து வைக்க வேண்டியதுதானு, இவங்க இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு அது ஒரு படத்துல சொல்லுவார்ல, கப்பல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன், 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கன்னு கூப்பிட்டு போய் கடைசியில கப்பல்ல என்ன வேலைன்னா கடல்ல நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளணுங்கிறாங்கல்ல, அது மாதிரி இவங்க தமிழ் படிக்கிறத விட இந்தி படிச்சீங்கன்னா சிறப்பான வேலைகள் எல்லாம் கிடைக்குங்கிற அளவுக்கு நம்ம பாண்டியராஜன் சொல்லி கப்பல் நின்று போச்சுன்னா தள்ளுறது வேலைக்கு தமிழர்களை ரெடி பண்ணி கொண்டு போறாரு. அப்ப எவ்வளவு மோசமா மாறி இருக்கிறாங்க இன்னைக்குன்னா, இந்தி எதிர்ப்பு நிலையிலிருந்து மாறிட்டாங்க, இந்தி எதிர்க்கலங்கிறது விட்டுருங்க, இந்தியை ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு இடத்துல இந்திய கொண்டாந்து இந்திய எதிர்ப்பு நிலையிலிருந்து மாறியது அரசாங்கமா இல்ல மக்களாங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கின்றீர்கள், மக்கள் கிட்ட இந்த கொந்தளிப்பு வராது, அதனால நம்ம ஆதரவா இருப்போம் ஒரு நிலை கொண்டிருக்கிறது. மக்கள் கிட்ட இந்தி கேட்டாங்களா வேணாம்னு சொல்லலையே அப்படிமாங்களே, மக்கள் எது ஏங்க எதையுமே எது எது கேட்டுக்கிட்டு இருக்கிறத நீங்க செய்ய மாட்டீங்க, மக்கள் வெங்காயம் கேக்குறாங்க கொடுத்தீங்களா, நீங்க வெங்காயம் கேட்டா இந்திய கொடுக்குறீங்க, மக்கள் விலைவாசி இருக்குது, மக்களோட வாழ்வாதாரம் பின்னுக்கு போயிருக்குது, பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்குது, பள்ளிக்கூட கல்வி கட்டணங்கள் உயர்ந்திருக்குதுன்னு மக்கள் அன்றாட வாழ்க்கை நடத்துறதுல அவங்களோட வாழ்க்கை ஒரு நாளைக்கு சாப்பிடுறது மிடில் கிளாஸ்ல சொல்றேன், அப்பர் மிடில் கிளாஸுக்கே இன்னைக்கு பிரச்சனையா மாறுகிறது. இன்னைக்கு விலைவாசி பட்டியலில் தோரம் பருப்பு எல்லாம் 70-80 இருந்து அது உளுத்தம் பருப்பு 80 ரூபாயில இருந்து 130 ரூபாய்க்கு போயிருக்குதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட இந்தி வருதா வரலையாங்கன்னு பொருட்படுத்துற கவனம் அவங்களுக்கு தெரியல. இந்தியோட பாதிப்பு வந்துருச்சுன்னா அது 2-3 வருஷம் பொறுத்து அவங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூடத்தில் போகும்போது குழந்தை படிக்க முடியலங்கிற பிரச்சனை வரும். அப்ப உடனடியாக அடுத்த வேலை சாப்பிடுற பிரச்சனையில இந்த அரசு மோசமா தள்ளிட்டு அவங்க வெங்காயம் கிடைக்கலையேன்னு அழுதுகிட்டு இருக்கும் போது இந்திய கொண்டாந்து நம்ம உலக தமிழ் ஆராய்ச்சி எங்க கொண்டாந்து பண்ணிருக்காங்க பாருங்க, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்னு தமிழுக்காக ஆராய்ச்சி நிறுவனத்தை வச்சுட்டா அந்த நிறுவனத்தில் கொண்டு வந்து இந்திய சொருவுறாரு நம்ம அமைச்சர். அப்ப இது மத்திய அரசு கூட செய்யல, மாநில அரசு இப்ப இந்திய திணிக்குது, இப்ப எவ்வளவு மோசமா மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அதே போல் இன்னைக்கு இந்தியாவை கொந்தளிக்குது எதுல, குடியுரிமை சட்டம், இது குடியை கெடுக்க வந்த குடியுரிமை சட்டம் இந்தியாவே கொந்தளிக்குது. அதுவும் நாடாளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா திமுக எம்பிகள் பண்ண அதகளம், இவங்க இருக்கிற குறைவான எம்பிகள் வைத்துக் கொண்டு அவ்வளவு மெஜாரிட்டியா இருக்கிற பிஜேபிக்கு எதிராக நேற்று ஆர் ராசா பேசுற பேச்செல்லாம் சாதாரண பேச்சு கிடையாது, அதெல்லாம் ஒரு பெரிய துணிச்சல் வேணும். நேற்று பேசியிருக்கிற பாத்தீங்கன்னா அதுதான் அண்ணாவோட குரல், எது நேற்று ஆர் ராசா பேசினார் பாத்தீங்களா, மொழியை தமிழ் எப்படி பேசுனது, தமிழ் எப்படி சமஸ்கிருத திரிப்பு, இந்தி திரிப்பு இல்ல, இந்தியா முழுக்க நீங்க சமஸ்கிருதத்துக்கு ஃபண்ட் கொடுக்கறதுக்காக தமிழகத்திலிருந்து குரல் ஒலிக்குது, ஆனா இங்க என்ன பண்ணுது அண்ணா திமுக தமிழ்நாட்டிலும் இந்திய திணிக்குது. அப்ப இவ்வளவு மோசமா இருக்குது நேற்று நம்ம இன்னும் சொல்ல போனா இந்த குடியுரிமை சட்ட மசோதாவை இஸ்லாமியர்களுக்கு நேரடியாக எதிராக வருது. குடியுரிமை சட்ட திருத்த மசோதா பத்தி பேசும்போது தமிழ்நாட்டில் அதிமுக ஏன் ஆதரிச்சதுங்கிற குரல், குறிப்பா இலங்கை தமிழர்களுக்கு எதிரானதை நீங்க ஆதரிச்சிட்டீங்க அப்படிங்கிறது தான். ஆனா பொதுக்குழுல இவங்களுடைய தீர்மானம் அப்படிங்கிறது இலங்கை தமிழர்களை மீள்குடிய உரத்தனும் சம உரிமை வழங்கப்படணும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய பார்வை என்பது அவங்க நாட்டில் வச்சுக்கோங்க, சம உரிமையை வச்சுக்கோங்க, என்ன வேலமும் போட்டுக்கலாங்க. அரசா நீங்க இருக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க, நீங்க வந்து லாயிட்ஸ் ரோடு சந்தில என்ன போட்டீங்கிறது பிரச்சனை இல்ல, நீங்க கட்சியா அவங்க அவங்க நாட்டிலேயே வந்து சம உரிமையோட இருக்கட்டும்ங்கற அவங்களுடைய பார்வையா இருக்கு. இருக்கிற அகதிகளுக்கு என்ன இங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்துவாவோட கன்வெர்ட் பண்ணல, நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு தீவிரமான சட்டம் வந்திருக்குது. இப்ப இந்த அரசு மத்திய அரசு என்ன பண்ண, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் 3 நாடை ஏன் தேர்ந்தெடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய குறியீடு தேர்ந்தெடுத்திருக்கு. அதுல என்ன பண்ணுதுன்னா அதுல நீங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து வர இந்துக்கள் ஏதோ குடும்பமா இருக்கிறாங்க தோற்ற வருது, அது என்னன்னா இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எச்சரிக்கை என்னன்னா அங்க இருக்கிற இந்துக்கள் இங்க விலை, அங்க யாரும் இந்துக்கள் பெரும்பான்மையா இல்ல, அங்க துன்பமும் இல்லை, இங்க வந்து குடியேறதுக்கு. இது ஏன் இந்த சட்டம்னா, இது அடுத்த கட்டம் என்ன போகுதுன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா இந்து நாடு, இங்க இருக்கிற முஸ்லீம்களை எல்லாம் நாங்க வந்து அடித்து எங்க அனுப்ப போறோம், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல போய் நீங்க குடியேறணும் என்கிற உள்ளீடு தான் இது, இல்லாத விஷயத்தை பேசுறது. இவ்வளவு தீவிரமாக இஸ்லாமிய எதிர்ப்போடு இவ்வளவு ஒரு சட்டத்தை போட்டிருக்குது இந்த அரசு, அதிமுக அரசு அதை ஆதரித்து ஓட்டு போட்டிருக்கு, ஆதரித்து பேசியிருக்குது. இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பாக முஸ்லீம் வேட்பாளர்கள் இல்லைங்கிறத என்னமோ திமுக முஸ்லீமுக்கு எதிராக பெரிய துரோகம் பண்ணிட்டா மாதிரி அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆளாளுக்கு. அதிமுக மட்டும் இல்லாம போறவங்க வரவங்க எல்லாரும் இஸ்லாமிய எதிர்ப்பு, ஒரு வேட்பாளர் இல்ல அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு பேசின இவங்க. அந்த கட்சியில் முஸ்லீம் வேட்பாளர் இருக்கிறாரு, முஸ்லீம் எம்பி இருக்கிறார் இதுல அதிமுக, அந்த எம்பி என்ன பண்ணிருக்காரு, முஸ்லீம் எம்பி என்ன பேசிருக்கிறாரு, அவர் ஆதரித்து இஸ்லாமியருக்கு எதிரான சட்டத்துக்கு ஓட்டு போட்டிருக்கிறாரு. ஆனா நேற்று ராசா என்ன அதகலம் பண்ணாரு நாடாளுமன்றத்துல, அதுக்கு முதல் நாள்ல தயாநிதி மாறன், தயாநிதி மாறனோட பேச்செல்லாம் குடியுரிமை சட்டத்துல
ஒரு எப்படி ஒரு ஒரு முஸ்லீமின் உணர்வு எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வோடு அவர் பேசுனது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அண்ணாவின் குரல். நிச்சயமாறன் பேசின அந்த உணர்வு, ஆர்ராசன பேசின உணர்வு பாத்தீங்களா, அதுதான் அண்ணாவோட குரல். இவங்க முழுக்க முழுக்க அண்ணாவோட குரல், ஆர்எஸ்எஸ்ன் குரலா மாறி இருக்கிறவங்க கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, அந்த அண்ணா திமுக தயவு செய்து நீங்க எதையோ மாத்துறீங்க, உங்க கட்சி பேர் இருக்கிற அண்ணா பேரை தயவு செய்து மாத்திருக்கீங்க. கண்டிப்பா. அப்பா சார், இப்போ நம்ம என்னன்னா எம்ஜிஆர் தொடக்கத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா கொள்கைகள்லாம் அங்கேயும் வந்து நம்ம அண்ணாயிசத்தை பற்றி பேசுவதற்கு இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது. ஜெயலலிதாவுடைய காலத்திலையும் இப்போ ரொம்ப அநியாயத்துக்கு பேசலாம். இன்னொரு பக்கம் திமுக எதிர்நிலையில கொள்கையை பத்தி மட்டுமே இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அண்ணா என்ன முன்வைத்தாரோ அதை தான் என்ன வந்து வழிநடத்திட்டு இருக்கிறாங்கிறதா. ஆனா ரெண்டு கட்சியும் மக்கள் சம தொலைவுல வச்சே பாக்குறாங்களே அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. கொள்கை பேசாட்டினாலும் அப்படிதான், கொள்கை பேசின கட்சிக்கு இப்படிதான் அப்படிங்கும் போது கொள்கையை கைவிட்டுலாமே அப்படிங்கிற ஒரு பார்வை யதார்த்தமான கேள்வி வருது இல்லையா. நீங்க அப்படி எளிதாக கடந்து போக முடியாது. 96ல் நீதி கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அந்த கொள்கையை சுமந்துகிட்டு இருக்க ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் அவங்ககிட்ட இல்ல, ரெண்டையும் சமதூரத்தில் தான் பாக்காங்கன்ட்டு நீங்க ஒரு தவறான தகவலை சொல்றீங்க. அது ஒரு காலகட்டம். இப்போ அந்த காலகட்டம் இல்ல. மிகப்பெரிய வலிமையான ஆளு அம்மையார் ஜெயலலிதா. அந்த அம்மையார் ஜெயலலிதா 2016 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் கொஞ்சம் நடக்க முடியாத அளவில் வெளியே போய் சுற்றுப்பயணம் செய்ய முடியாத நிலையில் தளபதி அவர்கள், இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அதை முன்னெடுத்து நமக்கு நாமே பயணம் செய்து தமிழகம் முழுவதும் சென்று எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லி கேட்டாங்க. போட்டாங்களா போடலையா, எத்தனை சதவீதம், 1% வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். என்னைய மாதிரி ஜெயிச்சவங்களை தோற்றதாட்டு பல தொகுதிகள் பாதிக்கப்பட்டதுனால்தான் இன்னைக்கு ஆட்சியில் தலைவர் தளபதி முதல்வராக இருக்கல. அதுக்கப்புறம் கூட டிடிவி தினகரன் திகார் ஜெயிலுக்கு போன அன்னைக்கு பல கிட்டத்தட்ட 20-30 எம்எல்ஏக்கள் வந்து ஏடிஎம்கே இருந்து வந்து தலைவர் தளபதியை முதல்வராக சொன்னாங்க. தலைவர் தளபதி அதுக்கு தான் ஒன்னு சொன்னாரு, நான் கூட போய் தலைவர்கிட்ட போய் கேட்டேன் இதை பண்ணலாமே அப்படின்ட்டு சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிட்டு சொன்னாங்க. அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம், நீங்க இப்ப சொன்னீங்களே வரலாறு, அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இயக்கங்கள் ஆரம்பிச்சு ஒரு கொள்கையை உருவாக்கி இன்னைக்கு நாட்டில் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக கழகம் கூவத்தூர்ல ஏலத்துக்கு எம்எல்ஏக்களை வாங்கி 5 கோடி ரூபாயும் 5 கிலோ தங்கமும் ஒரு ஆளுக்கு கொடுத்து அதுல உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்னும் வர அந்த ஏலம் தான் நடக்கு. நீங்க அதை மெல்லி நான் சொல்றது இன்னைக்கு தற்காலிகமா என்ன நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை நான் சொல்ல விரும்புதே, ஒரு அமைச்சரை எடுத்துக்கிட்டா ஒரு அதிகாரி, உதாரணமா ஏடி மைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த ஏடி மைன்ஸ் அந்த பதவி 7 25 லட்சம் 30 லட்சம் மாசம் நான் கொடுக்கேன். ஒருத்தன் 25 லட்சத்துல அங்க பணியாற்றிக்கிட்டு இருப்பான். இன்னொருதான் போய் நம்ம சட்ட அமைச்சர் சி வி சண்முகத்தை பார்த்து நான் நாளையில இருந்து 40 லட்சம் ரூபாய் தாரேன் மாசத்தைக்கு அப்படின்னு சொன்னா அந்த பதவி உடனே அவனுக்கு கொடுத்துருவாங்க. இதேதான் நம்ம ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டா, இன்னைக்கு எந்த ஊர்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்டணும் அதுக்கு அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொன்னா எல்லா மாவட்டத்திலயும் ஏடி இருக்காங்க, அவங்க டம்மி. இவரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஆள் போட்டிருக்காரு. அவரு ஒரு ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு இங்க வாம்பாரு, அதுக்குள்ள ரேட் படி ஒரு ஏக்கர் ஒரு கிராமப்புறத்துல நீங்க இன்னைக்கு பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட்டுக்கு 2 லட்சம் இவருக்கு 5 லட்சம், இதுதான் கணக்கு. ஆக அந்த வகையில பார்த்தா 10,000 இப்படி குறைக்கிறீங்க இல்ல, அது ஒரு ஏக்கருக்கு உண்மையதான் சொல்லணும். வாங்குறது தானே நாங்க, அதை கிராம நான் சொல்றேன், அப்பாவும் எப்பவும் உண்மையதான் சொல்லுவான். சரி, அப்போ இப்படி எல்லாமே ஏலத்தில் தான் விட்டுருக்கு. அதனுடைய தொடர்ச்சி தான் உள்ளாட்சி தேர்தலில் பஞ்சாயத்து தலைவர் ஏலம் போகுது அப்படின்னு சொல்லி எம்மா ஐயான்னு இவங்க நடிக்காங்களே தவிர ஒன்றும் கிடையாது. நீங்க எந்த போலீஸ் லிமிட்ல நம்ம சாரையும் வடிச்சு விற்கணும், சாரயத்துக்கு பதிலாட்டு இதே இப்போ இந்த அரசு நடத்தக்கூடிய டாஸ்மார்க் இருக்க அந்த வெளிநாட்டு மதுபானங்கள் அது தயாரிச்சு கொஞ்சம் கலர் பொடியை சேர்த்து சீல் போட்டு கொடுக்கணும், அதுக்கு வடிச்சு விற்கிறது எல்லாமே ஏலம். இன்னைக்கு எல்லாம் செய்துக்கலாம், எது வேணும். இதுதான் இப்போ உள்ள ஆட்சி. இந்த ஆட்சியை மக்கள் நீங்க ஏன் சமமா பாக்குறாங்கன்னு தவறான கேள்வியை கேட்டீங்க. சமமா பார்த்திருந்தா ஏடிஎம்கிட்ட இருந்த 38 MPயும் இன்னைக்கு திமுகவுக்கு வந்திருக்குமா, 52% ஓட்டு வந்திருக்குமா? இன்னைக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்க நேரி விக்கிரவாண்டில வந்து பெரிய இது பண்ணிட்டோம்னு, எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். அங்க சொல்றானே எனே 5,000 ரூபாய் தந்தான் ஓட்டுக்கு, எங்க வீட்டுல 5 ஓட்டு 25,000 ரூபாய், இதை வந்து ஆட்சி மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு போடணும் நம்பரை போட்டுக்கிட்டேன். இப்படியும் சொல்லலாம். டிடிவி தினகரன் அவங்களை கூட
அங்க நம்ம அம்மையார் ஜெயலலிதாவும் செத்தவங்களும் ஜெயில இருக்கவங்களும் கொண்டு வந்த ஆட்சி இந்த ஆட்சி. அவங்க ரெண்டு பேரும் இப்ப அங்க இல்ல. இவங்க கூவத்தூர்ல இருந்து கொண்டு வந்து இப்ப வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு பங்கு மத்திய அரசுக்கு அங்க எல்லாம் என்ன சொல்ல மாசம் 100 கோடி ரூபாய் கொடுக்கறாங்க மத்திய அரசுக்கு. பங்கு வாங்காமல அவங்க இவங்களை ஆட்சியில கண்டினியூ பண்ண விடல. பங்கு வாங்கிட்டு இவங்கள இப்படி இப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரிதான், எனி எந்த தேர்தல் வந்தாலும் சரிதான், அவங்க திமுகவும் தலைவர் தளபதியும் நம்பிதான். சிறுபான்மை பெரும்பான்மை எல்லா மக்களும் தமிழக மக்கள். அதுக்கு ஒரு காரணம், 50,000 தொழில் மூடி 5 லட்சம் பேர் வேலை. குடியுரிமை சட்டத்தில் பேசும்போது இந்த கேள்வி கேட்டுறேன், பாமகவுடைய சார்பில் கேள்வி கேட்கப்படுறது செய்தியாளர் சந்திப்புல, கூட்டணி தர்மத்துக்காக மாநிலங்களவையில பாமக ஆதரிச்சதுங்கிறது தான், அதே அளவுல கூட்டணி தர்மத்துக்காக எல்லாத்தையும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோ என்னவோ அதிமுக பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் கூட்டணி தர்மம்னு ஒன்னு இருக்குல்ல. நீங்க அந்த கட்சி ஒரு முடிவு எடுத்துட்டு, அன்புமணி உட்பட ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நீங்க அடுத்தால தேர்தல் இந்த ஆட்சி 1.5 வருஷம் 1.5 வருஷம் ஓடி முடியவும் ஓபிஎஸ் மாஃபா பாண்டியராஜன் நம்ம மதுசூதன் அந்த முனுசாமி உட்பட இவங்க எல்லாருமே நேரடியாட்டே அப்படியே பிஜேபிக்கு போய் சேர போறாங்க. அதுக்கு தான் ரவீந்திரநாத் வந்து தாமர படம் போட்டு என்ன அடிச்சிருக்கிறாரு, மோடி படத்தை போட்டு தான் என்ன செய்யறாரு, லெட்டர் பேடே அடிச்சிருக்காரு. மோடி நாட்டில இருந்து வர்றேன்னு வேற அமெரிக்கா. அவரு என்ன சொன்னாலும் அங்க போய் சொன்னாலும் அங்க இருந்து வராங்க. இவங்க இங்க அடிச்சு வச்சிருக்க பணத்தை தான் எடப்பாடியும் ஓபிஎஸ் வெளிநாட்டுல போய் தொழிலதிபர்களை கூட்டு வரணும். இவங்க பணத்தை கொடுத்து பினாமியா ஆளை கொண்டு வந்திருக்காங்க. இங்க 50,000 தொழில் மூடி கிடக்கு, 5 லட்சம் பேர் வேலை இழந்திருக்காங்க. இதுவரை இந்த அரசு அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பேசிருக்கா? இவரு தான் பேசல, மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க எடுத்து பேசுறாங்களா? மத்தியில ஆட்சியில் இருக்கவங்களுக்கு ஒரு கொள்கை, அவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் கொள்கை, அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒத்த கொள்கையில இந்த நாடு இருந்தாலும் என்ன செய்ய, அவங்க பாட்டுக்கு மொத்தமா பொதுத்துறை நிறுவனங்களை வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க இவங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு விற்க முடியுமோ அதை வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ரெண்டு பேருக்கும் மாறுபட்ட கருத்து இல்ல. அதனால ரெண்டு பேரையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இது பெரியார் இயக்கம், அண்ணா இயக்கம், காமராஜர் வாழ்ந்த இடம், கலைஞர் பல ஆண்டு காலம் இந்த நாட்டை உருவாக்கிய தமிழகத்தினுடைய இந்த சுயமரியாதை இயக்கம் சமூக நீதி இயக்கத்தை அப்படியே கடைபிடிக்கிறது திமுக மட்டும்தான். இதனுடைய பலன் நீங்க நினைச்சுக்கிடுவீங்க. நீங்க வந்து வர்ற தேர்தல் வரட்டு, நாடாளுமன்ற தேர்தலில் என்ன தீர்ப்போ அதே தீர்ப்பு தான். நீங்க வந்து டிடிவி தினகரன் ஆர்கே நேரில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். நாடு முழுதும் என்னமோ அவர் தான் ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னாங்க. அவர் நிலைமை என்னையோ அதே தான் விக்கிரவாண்டி நாங்க நேரில் நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொன்னவங்களுடைய நிலையும் இதே நிலை தான் என்னமோ அடுத்த வரக்கூடிய தேர்தலில். இவங்க இந்த ஆட்சி இருக்கிற வரை மத்திய அரசுக்கு கவனமா பவ்யமா நடக்கல அப்படின்னு சொன்னா எத்தனை சிபிஐ ரைடு, எத்தனை வருமான வரி சோதனை, எத்தனை அமலாக்க பிரிவு வழக்கு. நீங்க பொதுக்குழு அணுக்கமா இருக்கும்பொழுது கூட இத்தனை சிபிஐ ரைடு, இத்தனை அமலாக்க பிரிவு, என்ன ஏடிஎம்கே பொதுக்குழு கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது இது அடிமை ஆட்சி இல்லைன்னு தான் ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி, சாயங்காலம் குட்காவில் டி கே எஸ் இளங்கவனுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டு அவரோட சேர்த்து 3 பேரை, அது என்ன எச்சரிக்கைன்னா அடுத்தால நீதான் பாத்துக்க, ஒழுங்கா பேசு, இவரு குருமூர்த்தி என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்க அப்படிங்கறதா அவங்களுடைய சிக்னல். நீங்க வந்து ஏத்திருக்காங்களா, நாங்க பெரிய வீரன் அப்படின்னு ஆண்மை இருக்காண்டி கேட்டாரு குருமூர்த்திக்கு. என்ன பதில் சொல்லிருக்காங்களா இவங்க? நான் தான் சொல்லிருக்கலாம்ல, ஏடிஎம்கே நாங்க தான் ரெண்டும் இணைச்சோம் அப்படின்னு சொன்னாரு, அதுக்கு மறுப்பு சொல்லிருக்காங்களா இவங்க? அதே போல இன்னைக்கு வாஜ்பாய்க்காக தான் துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கிட்டேன், இல்லன்னா முதல்வர் பதவி தான் ஏற்பேன் அப்படின்னு சொன்னார, இவங்க எல்லாம் ஒன்னு இருப்பாங்களா? அதுதான் நீங்க வந்து அவங்க கீழ் லெவல் வரைக்கும் உடஞ்சி இருக்காங்க. ரெண்டு பேரும் தனித்தனி முடிவெடுத்து அமைப்பே இல்லாம ஓபிஎஸ் பிஜேபி உனக்கு முன்னால் நான் எடப்பாடியை சம்பத் சார், தமிழ் தமிழர்களுக்கு செய்த துரோகம் அப்படிங்கறத நம்ம பேசுறோம். இதுல தமிழர்களுக்கு செய்த துரோகம் அப்படின்னா எல்லா கட்சிகள்லயும் ஏதோ ஒரு வகையில குறை சொல்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டேதான் இருக்கும். ஆனா தமிழுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படின்னா இந்த ஆட்சியில மிக அதிகமாக நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்திய உள்ள கொண்டு வர்றது, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல வைக்கிறாங்க, அதுல கூட இந்திய வந்துருச்சு அப்படிங்கிற அடிப்படையில் நான் கேட்கிறேன். அதாவது இவங்களுக்குன்னு சொல்லி சொந்த புத்தி கிடையாது, அவர்களிட சொல்லு அதை கேட்கணும். அதுக்குதான் இன்னைக்கு இன்னைக்கு ஆசிரியர் பணியிடங்கள்ல கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் தமிழ் படித்தவர் தலைமை ஆசிரியராக முடியும் என்கிற நிலைமை வந்துச்சு. இன்னைக்கு தமிழ் படித்தவன் பூரா தரித்திரத்தின் மடியில் இருக்கான்.
அவனுக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது. உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக மாற்றணும், இது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எல்லையை தாண்டி ஒட்டுமொத்த வழக்கறிஞருடைய கோரிக்கை, அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு துரும்ப தூக்கி போடல. அதை தாண்டி இன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு ஒன்று செய்திருக்காங்க, ஒரு பெரிய அநியாயத்தை செய்திருக்காங்க. மூணு சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை மத்திய பல்கலைக்கழகமாக இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். வழக்கில் இல்லாத, வாழ்க்கையில் இல்லாத, திருக்கோவில்களில் மட்டும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இந்தியாவில் மொத்தம் 25,000 பேர் பேசுகிற ஒரு செத்துப்போன மொழிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டி செலவழிப்பது மட்டுமல்ல, அந்த மொழியை இன்றைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு நேரடி நிர்வாகத்தில் அதை பல்கலைக்கழகமாக மாற்றுகிறார். தமிழ் பல்கலைக்கழகத்தில் என்ன வேலை? எம்ஜிஆர் தொடங்கியிருக்கிற தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சிக்கு, கம்பேரிட்டிவ் ஸ்டடிக்கு, மொழியியலுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கிறதா? கிடையாது. இப்படி தமிழ் சார்ந்த எல்லா அடையாளங்களையும் நிர்த்தாட்சியமாக அளிப்பதற்கு அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவை இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியா வரணுங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கிறது, கோரிக்கை இருக்கிறது. நீங்க செய்யக்கூட வேண்டாம், இருக்கிறத அழிச்சிடாதீங்க அப்படிங்கறத இப்ப இருக்கக்கூடிய விஷயமா முன்வைக்கப்படுகிறது எதிர்கட்சிகளால. நீங்க இருக்கிற விஷயங்களே நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க அப்படிங்கறது. அண்ணா, நீங்க அண்ணாவை பத்தி சொன்னீங்களே, அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது, ஐ பிலாங் டு திராவிடன் ஸ்டாக், ஐ ஆம் ப்ரௌட் டு கால் மை செல்ஃப் எ திராவிடியன், நான் ஒரு திராவிட பாரம்பரிய களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன், என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன்னு அண்ணா பேசி, அண்ணாவுடைய பேச்சை கேட்டுட்டு பீகாரில் இருந்த ஒரு எம்பி சொன்னார், நானும் திராவிடன் தான், நான் பீகாரில் இருந்து வந்திருக்கிற திராவிடன், ஐ ஆம் எ திராவிடன் ஃப்ரம் பீகார்னு பேசுனது யாருன்னா பாபு ஜெகஜீவன்றான். இவங்க அமெரிக்காவில் போய் நின்றுட்டு ஐ ஆம் ஃப்ரம் மோடி லேண்ட்னு கூச்சம் இல்லாமல் சொல்றான். அண்ணா திமுக என்கிற கட்சி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? இல்ல, இந்த பாஜக ஆட்சி கலைந்ததற்கு பிறகு, இந்த ஆட்சி முடிந்ததற்கு பிறகாவது அண்ணாவுடைய கொள்கைகளை வந்து தூக்கி பிடிப்பாங்க நம்ம நம்பலாமா? இனிமேல் அதிமுக அண்ணாவுடைய கொள்கைகளை தூக்கி பிடிக்க மாட்டாங்க. அண்ணா சொன்னது மாதிரி இது ஏலம். இப்ப ஊராட்சி மன்ற தலைவர் பதவியே ஏலம் கூட பேச மாட்டாங்க. இவங்க கொள்கை சார்ந்து பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் அல்ல, இது ஒரு கும்பல் கலாச்சாரத்தில் இவர்கள் முந்தி வந்தவர்கள். இல்ல, பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னா, அப்ப அதுக்கு முந்தன இருந்தவங்களையும் நம்ம வந்து எடுத்து வச்சு பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதா இல்லையா? பயின்றவர்கள் யாரிடத்தில் பயின்றார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதாவது எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் பேசுறார், இது ஆதரிச்சு பேசுறாரு. விஜிலா சத்யானந்தன் ஒரு எம்பி அம்மா பேசுது, இவங்க எங்கிருந்து வந்தாங்க, எந்த எந்த தைரியத்தில் இவங்க பேசினாங்க? நான் இன்னைக்கு எனக்கு வேற பேச மேடை கிடைக்கிற கலைஞர் செய்திகளில் சொல்லிடுறேன், அண்ணாவினுடைய படைப்புகள் 110 புத்தகங்களாக வருகிறது. வருகிற டிசம்பர் 21 அறிவாலயத்தில் தலைவர் அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதில் 64 புத்தகம் 32,500 ரூபாய் விலை, 16,000 ரூபாய்க்கு 21ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்குறவங்களுக்கு. நான் கேட்கிற இந்த அரசாங்கத்திற்கு அண்ணாவின் மீது கொஞ்சமாவது பற்றோ பரிவோ பாசமோ இருந்தால், அண்ணாவின் ஆட்சி என்று சொல்லக்கூடிய தகுதியோ யோக்கியதோ இருந்தால், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் அரசு சார்ந்த பொது நூலகங்கள் எல்லாவற்றிலும் அண்ணாவினுடைய அறிவுக்கொடை நூல் வாங்கி வைக்கப்படும். நாளைக்கு அறிவிப்பாங்களா? கலைஞர் செய்திகள் மூலமாக நான் தமிழக மக்களுக்கு இதை நினைவுபடுத்துறேன். நிச்சயமா சார். மதிமாறன் சார், அதாவது இப்ப கொள்கைகளை பற்றி அவர்கள் வந்து பேச வேண்டாம், நம்ம நார்மலா சோசியல் மீடியாவை பார்க்கிற போது அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றியோ பேசுகிற அந்த அண்ணாவினுடைய பெயரை கட்சியில் தாங்கிக் கொண்டிருக்கிற அந்த தொண்டர்கள் கூட வந்து எழுத்து யாருமே பேசுறது இல்லையே. அண்ணாவை பத்தி ஒரு விமர்சனம் வச்சு அமைதியா இருக்கிறாங்க. நீங்க கொள்கைகளை பத்தி பேச வேணாம், அண்ணாவை பத்தி தவறா பேசுகிற போது அதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு கூட இவர்களுக்கு மனம் வரவில்லை. தெரிஞ்சவங்க இல்ல, அதான் ஆரம்பத்திலே சொன்னேன்,
அது எம்ஜிஆர் கிட்ட இருந்தே வரல. நீங்க அண்ணாவை பற்றி பேசுனா அவங்களுக்கு தெரியாதுல்ல, அண்ணா என்ன பேசியிருக்கிறாருன்னு தெரிஞ்சாதானே அவங்க கோவப்படுறதுக்கு, அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இன்னும் சரியா சொல்றேன், ஈழப் பிரச்சனையில் மிக தீவிரமாக விடுதலை புலி இயக்கம் போராடுச்சு. விடுதலை புலி இயக்கத்துக்கு வந்து எம்ஜிஆர் வந்து நிறைய உதவி செய்தார்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு தீவிரமா விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக எம்ஜிஆர் இருந்தார்னு சொல்றாங்களா? அதிமுக ஒரே ஒரு விடுதலை புலி ஆதரவாளர் நீங்க பார்க்க முடியாது, மாறாக எல்லாருமே எதிராக தான் இருக்கிறாங்க. ஆனா கலைஞர் வந்து விடுதலை புலிக்கு எதிரானவர், ஈழத்துக்கு எதிரானவர்னு சொல்றீங்க. திமுக இருக்கிற ஈழ ஆதரவாளர்கள் இருக்கிறவங்க, திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே விடுதலை புலி ஆதரவாளர்கள், பிரபாகரன் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. நீங்க வைகோ இங்கிருந்து போகும்போது கூட அவர் மிக தீவிரமான விடுதலை புலி ஆதரவாளர் தான் இருந்திருக்கிறார். அப்போ நீங்க மொழி உணர்வை கட்டமைச்சாதான் எது சரி கட்டமைக்கிற ஒன்று வரும். அந்த திமுக ஜனநாயக தன்மை இருந்தது, தலைமைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தான் ஒரு விஷயத்தை செய்யலாங்கிற தொண்டர்கள் கிட்ட கலைஞர் ஜனநாயக தன்மை கொடுத்திருந்தாரு. அதனால ஈழப் பிரச்சனையில் தான் ஒரு தலைமை ஆதரிக்காட்டி கூட தன் தொண்டர்கள் இன்னொரு தலைமை ஆதரிக்கிறத கலைஞர் அங்கீகரிச்சாரு. அங்க எம்ஜிஆர் ரொம்ப தீவிரமான ஒருத்தர் கூட நீங்க பார்க்க முடியல. அதனாலதான் அந்த நீட்சியாக ஜெயலலிதா வந்து பிரபாகரனை வச்சு ஜெயில போகணும்னு சொல்வது எதிர்ப்பே அங்க வரல. அப்போ அங்க கட்டமைக்கிறது மொழி உணர்வா கட்டமைக்கப்படலங்கிறது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இன்னைக்கு இந்த விஷயம் நம்ம பேசுறோம்ல, இன்னைக்கு இந்த குடியுரிமை சட்ட மசோதா, அந்த மசோதால பிஜேபி இவங்க தீவிரம் ஆதரிக்கிறாங்க, இவங்களே ஒரு சங்கி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசல, விட்டுருக்கு. மாறா தமிழர்களாக இருக்கிறாங்களா, ஈழத்தமிழ் நம்ம இந்துவா தான் பாக்குறோம், ஈழத்தமிழர்கள் இந்துவா தான் இவங்க அறிவிக்கிறாங்க, தமிழர்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்க இருக்கிற தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே அவங்க எல்லாம் இந்து, சிங்கள பேரு போனாத இந்து கோயில்கள் அழித்து விட்டது, இந்துக்கள் எல்லாம் அங்கே வாழ முடியும், இந்துவா இருக்கிற தமிழர்களுக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு இங்க இருக்கிற மிக தீவிரமான திமுக எதிர்ப்பையே பிரதானமா பேசுற தமிழ் தேசியவாதிகள் பொழுதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கவிஞர் கூட ரெண்டு நாளைக்கு முன்னால தீவிரமா பேசினாரு. அந்த கவிஞர் வந்து நாங்கெல்லாம் இந்து தான், எங்களை வந்து இந்துவா நடத்தணும், அங்க சிங்களவன் வந்து இந்துவா நடத்துறான், ஒடுக்குமுறை பண்றான், மோடி தான் மிக சிறந்த இந்துன்னு கவிஞர் காசி ஆனந்தன் தீவிரமா பேசினாரு. அவர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்து இல்லைன்னு மோடி யார் சொல்லியிருக்கிறது கள்ளமோன்னு கேக்குறாங்க. இந்த அரசு தமிழர்கள் மீது, தமிழ் இந்துவா இருக்கிறவங்க மீது கூட அக்கறை கொள்ளலங்கிறது ஒண்ணு. இப்போ திமுகவுக்கு எதிராக இங்க பேசுற தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் அது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இருக்குதுங்கிற கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு பச்சையா அங்க இருக்கிற தமிழர்கள் இந்துக்களே இல்ல, நீங்க அகதியாகவும் அங்கீகரிக்க முடியாதுன்னு மத்திய அரசு சட்டமே போட்டிருக்குது. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி எல்லாம் மிக தீவிரமான சவுண்டு கொடுத்து பேசுற எல்லாருமே கார்த்திகை தீபத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்க, விளக்கேத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தவிர நாமெல்லாம் முருகன் முருக பக்தர், நம்ம தமிழ் அடையாள முருகன் சொன்ன இவர்கள் யாரும் நீ இந்துவே இல்லைன்னு சொல்லிட்டு அது பிஜேபி அரசு ஒரு வார்த்தை வாய பேசல பாருங்க. இந்த கள்ள மௌனம் தான் தமிழ்நாட்டின் பொது அடையாளமா இருக்குது. அப்ப உங்களுக்கு எங்க வர்றீங்க, அதிமுக போய் கேக்குறீங்க, வெளியில ரொம்ப முற்போக்கா பேசுகிற திமுக எதிர்ப்பாளராக இருக்க தமிழ் தேசியவாதிகளே இவ்வளவு பெரிய பிழைப்புவாதிகளா இருக்கிறாங்கன்னா அப்ப அதிமுக எப்படி இருக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். குறிப்பா அண்ணா வந்து நாடாளுமன்றத்துல வந்து பேசுறார் இந்தியை பற்றி பேசும்போது, ஏன் இந்தியை வைக்கிறீங்கன்னா பெரும்பான்மை மக்கள் பேசுற மொழி இந்தின்னு சொல்லும்போது அண்ணா சொல்றாரு, நீங்க இந்தியாவின் பறவையாக எது தேசிய பறவை அதை சொல்லிருக்கீங்க, மயில சொல்லியிருக்கீங்க, அது பெரும்பான்மை கிடையாது, பெரும்பான்மை காக்கா தானே, காகம் தானே வைக்கணும்னு ஒரு கேள்வி லாஜிக்கலா கேட்டிருக்காரு. அன்னைக்கு காங்கிரஸ் இந்தியை திணித்தது எப்போ, ராஜாஜின் திணித்தாரு, அதற்கு பிறகு பக்தாச்சலர் இருந்தாரு, அகில இந்திய தலைவராக பிறந்தவர் காமராஜர் இருக்கும் போது இந்தியை திணித்தது காங்கிரஸ். அண்ணா அரசியல் எப்படி நீட்சியா மாறி இருக்குதுன்னா, இந்தியை திணித்த காங்கிரஸ் இன்னைக்கு இந்தியை எதிர்க்குது தமிழ்நாட்டில், அது ரொம்ப சிறப்பு. இந்திய தீவிரமா எதிர்க்குது திராவிட இயக்கங்களோட சேர்ந்து கொண்டு, ஆனால் அண்ணா பேரில் இருக்கிற அதிமுக இந்திய ஆதரிக்குது. இந்த அவலம் ரொம்ப மோசமான அவலம். நிச்சயமா சார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ் கொள்கையை ஆர்எஸ்எஸ் கொள்கைகள் கூட ஒரு சிலத்துல ஒத்து போகுமோ அப்படிங்கறதுனாலலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆதரிக்கிறாங்களோ பாஜக அப்படிங்கிற சில விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறது. எல்லாத்தையும் ஏன் கொள்கை எதிர்க்கணும் அப்படிங்கிறது தோட்டம் கிடையாதுங்க, பார்த்தீனியம் வளர்ந்திருக்கிற காடு. எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, சிலர் ஆசைக்கும் தோட்டங்கள், எம்ஜிஆர் பாட்டு இவங்களுக்கு அதாவது ரெண்டு பேரும் சொன்னாங்களே விஷயங்கள், இதை பற்றி ஏடிஎம்கே காரங்க எந்த கவலையும் பட போறது இல்ல. அவங்களுடைய கொள்கை வேற, கொள்ளை அடிக்கிறது இன்னும் 1.5 வருஷம் இருக்கு, இது அடிக்கிறது வர அந்த இயக்கமும் இருக்கும். அவங்கள ஒரு கட்சி ஆட்டோ அல்ல இருக்கவங்கள லீடர் ஆட்டோ நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்ல. 100% எழுதி வச்சுக்கிடுங்க. ஆர் கே நகர் தேர்தலுக்கு பிறகு எப்படி டிடிவி போனாரோ அதே நிலைமையில இவங்க ரெண்டு பேரும் போறாங்க, அந்த இயக்கமும் இல்லாம போகுது. அது ஒரு பக்கம். குடியுரிமை சட்டத்துல சிலோன்ல இருந்து வந்த இந்துக்களை ஏன் அக்செப்ட் பண்ணலன்னா, சிலோன்ல இருக்க எல்லாம் பௌத்தர்கள், வட இந்தியர்கள் அங்க போய் சேர்ந்ததுனால அங்க உள்ள மதம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுக்கு பௌத்த மதம். இப்ப நீங்க வந்து மதம் மாறியவர்களுக்கு என்ன சலுகை எல்லாம் உண்டோ அந்த சலுகைகளை ஆதி திராவிடர் கிறிஸ்தவ மதத்துக்கோ முஸ்லீமுக்கோ மாறினா அந்த சலுகை உண்டானா கிடையாது. அதுக்கு ஒரு ரீசன் பௌத்த மதத்துக்கு போனவங்களுக்கு உண்டு. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அது இந்தியாவில் தோன்றிய மதம் அதனால அதை கொடுத்தோம்
அப்படி இன்னும் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லிக்கிடுவாங்க. இப்ப சிலோன்ல இருந்து இங்க வந்தவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னா இதுதான் அங்க அவங்க. அப்போ இப்படி ஒரு கொள்கை உள்ள இந்த அரசு தமிழர்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ராஜபக்ச கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சு எங்களை தமிழ்நாட்டுக்காரங்களா பாத்துக்கணும்னா இதுல ஏதாவது நடக்குன்னு நினைக்கல. பாத்துக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா சசிகலாவை இங்க ஜெயலலிதா செத்த அன்னைக்கு தடவி முத்தம் கொடுத்துட்டு போனவரு எப்படி செயலுக்கு அனுப்பினாரோ அதே போல கோத்தபய ராஜபக்ச தமிழர்களை அழிங்க அப்படின்னு சொல்றதுதான் அவருடைய சொன்னாங்க. இது என்னது தமிழ் ஆட்சி மொழியாட்டு எதுல வரணும் ஹைகோர்ட்ல வரணும்னா 2006 பிப்ரவரி மாசம் தலைவர் கலைஞர் சட்டம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி அதை ஒப்புதல் பெற்று மத்திய அரசுலயும் நம்ம ஆட்சியில் இருந்தோம் ஒப்புதல் பெற்று ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று அதை அனுப்பினாரு. ஆனா அந்த மத்திய அரசினுடைய அந்த ஒப்புதல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அவங்க அதை அக்செப்ட் பண்ணல. அதனாலதான் அது அன்னைக்கு பெண்டிங்கா இருந்து 1976 தலைவர் கலைஞர் தான் ஹைகோர்ட்டை தவிர மீதி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோர்ட்டுகளிலும் தமிழ் ஆட்சி மொழியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் 82 வரை கிடப்புல போட்டாரு. அதுக்கப்புறம் கே ஏ சாமின்னு ஒரு ஜட்ஜி வந்தாரு அவரு அதை அக்செப்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ராமசுப்ரமணியம் வந்தாரு அவரு அதை ஒத்துக்கிட்டு பண்ணினார் 2016. ஆனா ஒரு எம்எல்ஏ ஒரு வக்கீல் சுப்ரீம் கோர்ட்ல போய் அதை என்ன பண்ணிட்டான் கோஸ் பண்ணிட்டான் அது பண்ணக்கூடாது அப்படின்ட்டான். இந்த கவர்மெண்ட் இது வரை அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் அதுக்கு இதுவரைக்கும் கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காரு. தமிழுக்கோ இல்லைன்னா தமிழர்களுக்கோ கலைஞரோ திமுகவோ இப்ப இருக்கக்கூடிய தலைவர் தளபதி தான் இன்னைக்கு அகில இந்திய அளவில் மத்திய அரசை தட்டி கேட்கக்கூடியது. தைரியமாட்டு அன்னைக்கு நெருக்கடி நிலைய தலைவர் கலைஞர் எதிர்த்து ஆட்சி அளந்தா கூட அன்னைக்கு புகலிடம் பாஜக கொடுத்தது திமுக தான். இன்னைக்கும் அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிறுபான்மையினர் மட்டுமல்ல இந்த ஒத்த கருத்துள்ளவங்களுக்கு ஒரே ஆளு தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நேஷனல் லீடர் மோடிக்கு எதிராக இருக்கிற ஒரே ஆளு தலைவர் தளபதி. அதாவது அவங்களுக்கு வந்து இந்த அரசியல் எதுக்கு தெரியாது. நீங்க வந்து நாடாளுமன்றத்தில் டி ஆர் பாலு வந்து மருத்துவக் கல்லூரியில் பிற்படுத்த இட ஒதுக்கீடு இல்லைன்னு விளக்கி பேசுறாரு. அங்க இருக்கிற எம்பிகளுக்கோ இங்க இருக்கிற முதல்வர்களுக்கோ அதிமுக அது என்னன்னு புரியாது. என்னென்ன பேசுறாங்க இதெல்லாம் இருக்கா அப்படின்னு மொழி உணர்வு தெரியாது. அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பத்தி தெரியாது. சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு பத்தி தெரியாது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு பெண்ணுரிமை காத்து எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதிமுகவுக்கு என்ன தெரியுமா அடிப்படை கொள்கை காலில் உளுந்தமா காசு பார்த்துமா அவ்வளவுதான். அவ காலில் விழுந்துட்டு காலில் விழுந்துட்டு பதவி வாங்கி போனவங்கிட்ட போய் நீங்க போய் உனக்கு இந்திய எதிர்ப்பு தெரியுமா உனக்கு தமிழ் உணர்வு இருக்கா உனக்கு சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு தெரியுமா 10 இடஒதுக்கீடு நீ எதிர்க்கலன்னு கேக்குறது நம்ம நீங்க சொல்றதை பார்த்தா கொள்கை என்னன்னு பதவியே விநாயகர் கூட அம்மையப்பன் தான் உலகம் தான் உலகம் தான் மாம்பழம் சுத்தி மாம்பழம் வாங்கினாரு. இவங்க காலில் விழுந்து பதவி வாங்கிட்ட போய் நீங்க வந்து காலில் விழுந்தமா காசை பார்த்தமாங்கிறதா கொள்கை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மோடி நல்லா இருக்கிறாரு நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு இந்தியா முழுக்க ஒத்துக்கிறாங்க. ஒரு முக்கியமான கட்டத்திற்கு நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போது இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். பதிவு பண்ணிடுறேன். நாடாளுமன்றத்தில் குடியுரிமை மசோதாவை ஆதரித்து வாக்களித்ததன் மூலம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று அநியாயத்தை அதிமுக செய்திருக்கிறது. இதை கண்டித்து 17ஆம் தேதி தலைவர் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு. நான் எதை சொல்ல விரும்புகிறேன்னா ஜோசியர்கள் பரிகாரம் தான் உனக்கு இப்படி இருக்கு சனின்னா பரிகாரம் ஒன்று சொல்லுவான். இதற்கு அதிமுகவுக்கு இனிமேல் பரிகாரம் கிடையாது கழுவாய் கிடையாது பிராயச்சித்திற்கு வாய்ப்பில்லை. இவர்கள் குற்றவாளிகள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறார். ஒரு ஆட்சி தன்னட்டாலே போக போகுது. இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்ற தானா போற ஜீவனா ஏன் கோடாரிய போட்டு நீ அதை கொல்லுதான் மாதிரி இந்த ஆட்சி என்ன வந்து அடிக்கிற அந்த 1.5 வருஷமும் இருக்கு. இந்த ஆட்சியும் இருக்காது கட்சியும் இருக்காது. தமிழ்நாடு சுபீட்சமா தலைவர் தளபதி தலைமையில் ஒரு நல்லாட்சி. நிச்சயமா நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு 3 பேர் கருத்துக்களை பேசிக் கொண்டதற்கு நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.